பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னா, வரலட்சுமி பூஜைக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளவரில் வந்துட்டு கோலம் டிசைன் எந்த மாதிரி போடலாங்கிறது பற்றி. இது பாருங்கள், இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டோனில் பண்ணி வச்சுருக்கேன். அதே வந்து சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி ஃப்ளவரில் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த விசேஷ டைமில் இல்லை இந்த மாதிரி பூஜை அந்த மாதிரிலாம் வர்ற டைமில் உங்களுக்கு கோலம் பண்ணும்போது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சுற்றிட்டு இங்கே இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ளவரில் டெக்கரேஷன் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி நம்ம இப்படி இந்த மாதிரி கையில் வந்துட்டு இப்படி பண்ணோம்னா அதெல்லாம் கரெக்டாக ரவுண்டு வந்துட்டு கரெக்டாகிது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் லெவல் பண்ணி விடணும்னப்போ நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு எல்லோ கலர் ஒரு ரவுண்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரோஸு இதே மாதிரியே இப்படி செஞ்சோம்னா அது கரெக்டாக லெவல் வரும். இப்படி கை வச்சுட்டு இப்படி பண்ணணும். பணிக்கு பாருங்க, இந்த மாதிரி அப்படியே லைனாக கரெக்டாக கை இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு எல்லா பக்கம் ஒரே லெவலில் கிடச்சிரும். அப்போ பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்க, இன்னொரு லைனும் நம்ம போட்டாச்சு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இனி நம்ம வந்துட்டு இந்த 70 தான் ரவுண்டு பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஓகேங்க, சேம் அப்போ எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இப்படி கரெக்டாக பாருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி கையில் அப்போ தான் அது லெவல் வந்துட்டு ஒரே லெவலில் வரும். பாருங்க, இந்த மாதிரி இதே மாதிரியே பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இப்போ நம்ம தேர்ட் லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கணும் நீங்கள், அப்போ தான் நீட்டாக வரும் உங்களுக்கு. கையை வச்சு இப்படி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணலைன்னா ஒவ்வொரு பூவும் அங்கே இங்கே இல்லை இந்த மாதிரி வெளியே தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி
கை வச்சு கரெக்டாக லெவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே இதெல்லாம் இருக்கும். ஓகே, எங்காவது கொஞ்சம் பத்துலேன்னு லாஸ்ட்டில் போட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஃப்ளவர் கோலம் ரெடி ஆயிடுச்சு. பூவில் டெக்கரேட் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணி என்னென்னு காணல. பாருங்கள், நம்மளுடைய பூவில் கோலம் போட்டது வந்துட்டு டெக்கரேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கு உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃப்ளவரில் சாமிக்கு முன்னாடி போட்டுட்டு பண்ணுங்கள். ஓகே, அது ரொம்பவும் நல்லது. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் என் வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, பாய் கைஸ்.